சார் வணக்கம். சார் வணக்கம். நேத்து அதிமுக தரப்புல இருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாவடக்கத்தோடு பேசணும், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறித்து அவர் பேசின ஒரு விஷயம் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் இருந்ததுனால அதை கண்டிச்சு அவர் நேற்று பேசியிருந்தாரு. பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைக்கணும்னு நினைச்சாலும் அண்ணாமலை வந்து மோடி மீண்டும் பிரதமராகக்கூடாது என்கிற எண்ணத்தோடு செயல்படுறாரா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்குள்ள வருது. ஒரு அனுபவமே இல்லாம முதிர்ச்சியற்ற தன்மையில அவர் பேசுறாருன்னு ஜெயக்குமார் நேற்று பேசியிருந்தார். அதை தொடர்ந்து சி விஷண்முகம், செல்லூர் ராஜுன்னு அதிமுகவினுடைய சீனியர் மினிஸ்டர்ஸ், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இது வந்து அடிப்படையாக நான் கூட இன்னைக்கு சொல்லியிருந்தேன். அது வந்து ரெண்டாவது படிச்ச ஒரு பள்ளிக்கூட மாணவனை சிறுவனை திடீர்னு ஹெட் மாஸ்டர் ஆகிட்டா அவனுக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும், அந்த பையனுக்கு அதுக்கு மேல தெரியாது. அது மாதிரி கட்சியினுடைய எந்த செயல்பாடுகளையும் பற்றி தெரியாத அண்ணாமலையை இந்த ரோட்ல போறவனுக்கு யானை மாலையை போட்டு ராஜா வாக்குற மாதிரி இந்த கட்சியில ஆக்கினதுனால வரக்கூடிய விளைவு தான் இது. அதாவது அண்ணாமலைக்கு அரசியலும் தெரியாது, வந்து பொதுவான ஒரு மன முதிர்ச்சியும் கிடையாது அவருக்கு. தவிர வந்து எங்க அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கடைசியில் என்ன சொன்னாங்க, அவங்களை கன்விக் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, இல்ல இல்ல. தவிர வந்து கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பக்கத்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை விமர்சிக்கிறதுக்கும் தன்னுடைய தாய் தந்தை மனைவியை விமர்சிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரி கூடவே இருக்கிறவங்களையும் விமர்சிக்கிறாங்கன்னா கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, இடன் அஜெண்டா. அதாவது அதிமுகவோட கூட்டணி வந்தால் நான் ராஜினாமா செய்வேன்னு சொன்னாரு அமித்ஷா, சொல்லிட்டா அதிமுக கூட்டணின்னு. அப்ப இவர் ஒரு மானஸ்தனா ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போயிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ அமித்ஷா மோடிக்கு எதிராக இந்த மாதிரி எதையாவது பேசி இந்த கூட்டணியை கெடுக்கலாங்கிற முயற்சி பண்றாரு. தமிழ்நாட்டினுடைய தயவு இல்லாமலேயே 300 சீட்டுகளுக்கு மேல் பெற்று மூன்றாவது முறையாக இந்தியாவினுடைய ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி அவர்கள் வருவார். ஆனால் ஒரு கட்சி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை தான் 1% கட்சிக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்காம குண்டர்கள் பொறுக்கிகள் என்கவுண்டர்ல போட வேண்டிய ஆளுங்கள் எல்லாம் கட்சியில கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பதவியை கொடுத்து கமிஷன் வாங்குற மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு பைனான்ஸ் கம்பெனியில ஏமாத்தினவனுக்கு எல்லாம் பதவி கொடுத்து அந்த மாதிரி ஆட்களை வைத்து கொண்டு தான் பொழைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாரே தவிர கட்சி வளர்வதற்கு உண்டான எந்த முயற்சியும் அவர் எடுக்கவே இல்லை. தான் வந்தா கூட்டம் கூடணும், தனக்கு பேர் வரணும், தன்னுடைய பேரை உயர்த்துவதற்கு மாசம் 60 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாய் வாரம் வழியா செலவழிக்கலாம், இந்த மாதிரிதான் அவருடைய புத்தி வேலை செய்கிறதே தவிர கூட்டணி கட்சிகளையும் அனுசரித்து போகணும். எதிர்கட்சியாக இருந்தால் கூட நண்பர்களாக இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் எதிர்கட்சியில இருக்கிறவங்களை வந்து அப்படியே வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு உள்ளுக்குள்ள கை கோக்குறதுங்கிறது வந்து நாம கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம். அப்படிப்பட்ட அண்ணாமலை மிக அதிகமாக விமர்சித்தது வந்து சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி, இதுதான் அவர் தானே சொன்னார் அவரு செந்தில் பாலாஜிய. ஆனா அவருடைய ஊழல் கணக்கையும் வெளியிடல இவரு. அப்ப உள்ளுக்குள்ள ஏதாவது நான் இவ்வளவு உங்ககிட்ட ஊழல் இருக்கு, எனக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுன்ட்டு ஏதாவது டீலிங்ல போயிட்டாரா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன் சாராய அமைச்சர்னு சொல்றதே எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம்? அப்போ விபச்சார தடுப்புக்குன்னு ஒரு அமைச்சர் இருந்தா இவர் விபச்சார அமைச்சர்னு பேசுவாரா? அது ஒரு 6-7 வருஷம் திருடங்களோடையே பழகி பழகி திருடங்களோடையும் கேடியோடையும் பழகி அந்த மனோபாவம் இந்த எக்ஸ் போலீஸ் பாரருக்கு வந்துருச்சு. அதுதான் வாயில வர வார்த்தைகள் எல்லாம் என்னமோ திருடங்கிட்ட பேசுற மாதிரியும் கைதி கிட்ட பேசுற மாதிரியும் பேசுறாரு. இது பாரதிய ஜனதா என்பது அண்ணாமலை இருக்காரு, அவர் வந்து மோடி கால் தூசுக்கு கூட சமம் இல்லை. ஆனால் தான் நினைச்சா எல்லாத்தையும் அவருக்கு பிஎல் சந்தோஷ் என்ற நேஷனல் ஆர்கனைசிங் செக்ரட்டரி தயவு இருப்பதனால இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. இது தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும், அதை மேலிடத்தில் உள்ளவர்கள் உணர வேண்டும். தவிர வந்து உனக்கு இதே அவருக்கு மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. அதாவது அமித்ஷா அவர் அன்னைக்கு இந்த பேட்டி வந்தா இதை காமிச்சு பெருமைப்பட்டுக்கலாம்னு நினைச்சார். அது என்னடா, ஒரு நாள் தள்ளி வந்து, ஏன்னா நாக்கில் சனி வரும்போது யார் பேச்சும் காதுல விழாது. அதுதான் வந்து இவருக்கு
ஆட்சி இன்னும் எனக்கு தெரிந்து அண்ணாமலை தமிழக அரசியலிலோ தமிழக பாஜகவிலோ இன்னும் 2 மாசம் நீடித்தால் அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் அகில இந்திய பாரதிய ஜனதா தலைமை என்பது மோடி, அமித்ஷா, ஜே பி நட்டா போன்ற மிக திறமையானவர்களை கொண்டது. இங்க கீழே இருந்துகிட்டு அந்த இந்த வட்ட செயலாளர் வண்டு முருகன் மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சா ஒரேடியா நசுக்கிடுவாங்க அவங்க. அது தன்னை தன்னாலதான் இந்தியாலேயே பாஜகங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அதுக்கு உண்டான அன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இவருடைய அல்லக்கைங்க யாரோ போடுறாங்க ட்விட்டர்ல, கர்நாடகால வந்து தோத்து போனதுக்கு மோடி காரணம், இவ்வளவு அளவுக்கு சீட்டு வாங்கினதுக்கு அண்ணாமலை காரணம், அதனால 20-24 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அண்ணாமலைன்னு போடுறான். எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். அதனால கூப்பிட்டு இந்த என்ன நடவடிக்கை எடுத்தாரு இவரு, கூப்பிட்டு ஏதாவது பணம் கொடுத்துருப்பாரு, நல்ல சபாஷ் ரொம்ப நல்லா போட்டேன்னு. இந்த ஆளோட சேர்ந்துக்கினே இன்னொரு பிளேன் கதவை கூட திறக்கிறதா கூடாதான்னு தெரியாத ஒரு ஆளு. அவங்க ரெண்டு பேர் தான் அடுத்த யார் பிரைம் மினிஸ்டர் இந்தியாலன்னு பேசிக்கிறாங்க. எந்த ஒரு தனி மனிதனையும் நம்பி பாரதிய ஜனதா கிடையாது. இங்க தனி மனித துதிப்பாடுறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியில அண்ணாமலையை புகழ்ந்து 4 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. என்னத்துக்கு? அண்ணாமலை மூஞ்சிக்காக ஆனால் ஓட்டு போடுவானா? மோடியினுடைய முகத்துக்காகத்தான் ஓட்டுக்கள் விழும். எந்த யாரு வேணாம், நானும் என் சமூகத்தினர் மட்டும் இருந்தா போறேன்னு எல்லாரையும் ஒதுக்கிக்கிட்டு இருந்தா எப்படி? ஒரு போருக்கு போறோம்னு சொன்னா எதிராளி தலையதான் சீவணும், கூட வரவன் தலையெல்லாம் சீவிட்டு இருந்தா அனாதையா தான் நிக்கணும். அதுதான் அண்ணாமலைக்கு ஏற்படும். அண்ணாமலை ஜெயலலிதா அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்தது மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர் மன்னிப்பு கேட்கிறாரு கேட்கல, ஆனா வாயிலிருந்து வந்து உளறல் வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரி பேசிட்டாரு. அந்த வாந்திய திருப்பி அவரே எடுத்து சாப்பிட முடியாது. ஆனால் இனிமேலாவது இது வந்து 1.5 கோடி உறுப்பினர் இருக்காங்க இங்க வந்து 1 லட்சம் கிட்டத்தட்ட 1 லட்சம் பூத் இருக்கிற தமிழ்நாட்டுல 7000 பூத்த கூட ஃபில் அப் பண்ண துப்பு இல்லாத ஒருத்தர் தான் பாரதிய ஜனதா தலைவராக இருக்க. இவங்க போய் அதிமுகவோட நீ மோடி பேசுறாரு அமித்ஷா பேசுறாருன்னா வேற, ஏதோ வந்து இது என்னது, இதெல்லாம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நான் ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப் மை பார்ட்டிஸ் பிரசிடென்ட்ஸ் பிஹேவியர் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் பிஜேபி. நான் வந்து என்னுடைய மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன் அடுத்த சக கட்சி தோழர்களுக்கு. எதுக்காக சொல்றேன்னா, அதிமுக இருக்கும்போது ராஜா ரவியையும் நமீதாவையும் கூட்டணும் வந்தாங்க, அப்ப தெரியலையா இது வந்து கூட்டணி கட்சிக்கு துரோகம்னு. அப்புறம் இங்க இருந்து ஒருத்தர் அவங்க ADMKல கூப்பிட்டோம்னா கூட்டணிக்கு துரோகம்னா, கூட்டணிக்கு துரோகம் ஒருத்தர் தான் பண்ணுவாங்களா? இன்னொருத்தர் பண்ண கூட, நீ பண்ணினா பதிலுக்கு பண்ணினாங்க. ஜெய்குமார் சொன்னது ரியாக்ஷன், ஜெய்குமார் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கல. இருந்தால் முட்டாள்தனமாக வார்த்தைகளை சொன்னதற்காக வந்த பதில் அது, அவ்வளவுதான். ஜெயக்குமாருக்கு எவருக்கு என்ன தனி பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், ஒரு தலைவனாக உயரத்தில் செல்லணும்னு ஆசைப்படுறவன் மிக ஜாகிரதையாக தன்னுடைய நிலைமையை உணரணும். எப்ப வேணா உச்சியிலேருந்து ஒரு செகண்ட்ல விழுந்து மண்ணில பொருளை விட்டுருவாங்க. நிதானம் தவறி வார்த்தைகள் எல்லாம் விட்டாக்க ரொம்ப கஷ்டம். இத்தனைக்கும் ஒன்னும் அது சாயங்காலம் கொடுத்த இன்டர்வியூ மாதிரி தெரியல, பகல் நேரத்துலதான் கொடுத்த இன்டர்வியூ. அதுலயே இவ்வளோ பேலன்ஸ் தடு மாதிரி பேசுறாருன்னா வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா அரசியல் நாகரீகம் என்பதை யாரா இருந்தாலும் கடைபிடிக்கணும். கொள்கைகள் வேற, நான் கூட நான் பல கட்சி தலைவர்களோட போவேன், ஆனால் என் கொள்கைகளில் சமரசமே செஞ்சுக்க மாட்டேன். ஆனா அண்ணாமலை பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒன்னு உள்ளுக்குள்ள ஒரு டீலிங் போடுறதுக்காகவே வெளியில பேசுற மாதிரிதான் தெரியுது, தவிர அதற்கு மேல தெரியல. ஒருவேளை இவர் மாட்டிக்கின அப்புறம் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்.